வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல சிடிஎம்னா என்ன அப்படிதான் பார்க்க போறோம். சிடிஎம்னா என்ன, அதை யூஸ் பண்றதால நம்ம ஸ்கின்க்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணனும், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோலயே வந்து நம்ம கிளென்சிங் பத்தி பார்த்துட்டோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா நான் அந்த கார்ட்ல ஆட் பண்றேன், நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் லிங்க் போடுறேன், அதையும் கூட செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ நீங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இப்போ டோனிங் அப்படினா நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டோனிங் அப்படினா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம், அப்படி இல்லனா நம்ம மாய்ஸ்சரைசர் சீரம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ற ஒரு ஸ்டெப் தான் டோனிங் அப்படினு சொல்றோம். டோனிங் யூஸ் பண்றதால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம கிளென்சிங் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னோட pH லெவல் வந்து பேலன்ஸ்டா இல்ல, நம்ம கிளென்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலா பேலன்ஸ்டா இல்ல அப்படினா நம்ம அதுக்கு அப்புறம் டோனர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னோட pH லெவல வந்து இது மெயின்டெய்ன் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். சோ அதுக்காக தான் வந்து நம்ம டோனர் யூஸ் பண்றோம். தென் டோனர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லைன்னா ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு டோனர் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டோனர் வந்து நம்ம ஸ்கின்னோட போர்ஸை வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஓப்பன் போர்ஸை வந்து ஸ்ட்ரிங் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், நீங்க தான் யூஸ் பண்ணணும், இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எக்ஸ்பெஷலி ஆயில் ஸ்கின், நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருந்தா உங்களுக்கு டோனர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் உங்க ஸ்கின்ல வந்து ஆயில் எக்ஸஸா இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க டோனர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வராம டோனர் வந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். வந்து எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து எனக்கு வந்து டோனர் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்ட்டு எனக்கு தோணலை, பட் ஆனால் அந்த மாதிரி எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து தாராளமாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். பியூர் ரோஸ் வாட்டராக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டர் கூட உங்களுக்கு டோனராக வந்து ஆக்சுவலாக வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் தனியாக ஒரு டோனர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் டோனர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆல்கஹால் இல்லாத டோனராக வாங்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்கஹால் இருக்க டோனர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறது வந்து டோட்டலி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் டோனர் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அதில் சொல்லியிருப்பேன், நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ டோனரும் அந்த மாதிரி தான், நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஆயில் ஸ்கின்னா ஆயில் ஸ்கின் ஏற்றதுக்கு மாதிரி டோனர் வாங்குங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டோனர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ஒரு சில டோனர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதில் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோனர் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணலாம். டோனர் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதால நமக்கு எந்த ஒரு ஸ்கின் எஃபெக்ட்மே வராது. ஸோ டோனர் வந்து ஆக்சுவலாக நம்ம pH லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதால நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் டெய்லி கூட டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளென்சிங் அண்ட் டோனிங் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிடிஎம், எம் வந்து மாய்ஸ்சரைசர், அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசிங் அப்படின்ற ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோனிங் அப்புறம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டெப் தான் வந்து மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது உங்கள் ஏஜிங் சைன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆயிலி ஸ்கின்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, பட் ட்ரை ஸ்கின்க்கு வந்து சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகிறத, அதாவது ஏஜிங் சைன் வந்து கொஞ்சம் லேட் ஆகிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.
நம்ம எப்பவுமே வந்து கரெக்ட்டான மாய்ஸ்சரைசர் வந்து வந்து சாய்ஸ் பண்ணோம் அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ன வந்து எப்பவுமே ஹெல்தியா மெயின்டெய்ன் பண்ணோம். சோ நீங்க எப்பவுமே மாய்ஸ்சரைசர் சாய்ஸ் பண்ணும்போது கரெக்ட்டான மாய்ஸ்சரைசர சாய்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சோ நீங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது லோக்கல் ப்ராடக்ட் அப்படினு சொல்வாங்கலையா அந்த மாதிரி விலை கம்மியா கிடைக்குதுன்றதுக்காக நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். அந்த காசை போட்டு வீணாக்கி உங்க ஸ்கின்னையே வந்து நீங்க டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. நீங்க வந்து கம்மியான விலையில வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து வாங்குறேன் அப்படினா கண்டிப்பா நீங்க அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க அந்த மாதிரி பண்றீங்க அப்படினா உங்க ஸ்கின்னுக்கு வந்து நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படிதான் அர்த்தம். அதனால நீங்க மாய்ஸ்சரைசர் வாங்குறோம் அப்படினா உங்ககிட்ட ஓரளவுக்கு காசை வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாய்ஸ்சரைசரா வாங்கி யூஸ் பண்ணுங்க. மத்தபடி வந்து கம்மியான விலையில கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஸ்கின் டைப் வந்து என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படிን பார்க்கலாம். நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படினா நீங்க லோஷன் டைப் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது அது உங்க ஆயில் செக்ரஷனை வந்து கம்மி பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணும். அதர்வைஸ் உங்க ஸ்கின் வந்து dry skin அப்படி இல்லனா sensitive skin ஆ இருக்கு அப்படினா நீங்க cream moisturizer யூஸ் பண்ணுங்க. சோ அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை வந்து dry ஆகாம ஹைட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கற பர்சனா இருந்தா நீங்க moisturizer சாய்ஸ் பண்ணும்போது SPF இருக்க moisturizer சாய்ஸ் பண்ணிக்கோங்க. SPF இருக்க moisturizer யூஸ் பண்றதால நீங்க வெளிய போகும்போது sunburn ல இருந்து prevent பண்ணும். சிடிஎம்னா என்னன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும். நீங்க வந்து ডেইলি பேசிஸ்ல சிடிஎம் வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிን கேடையாது. உங்களுக்கு ஸ்கின் கேர் வந்து நான் வந்து ஸ்கின்ன வந்து கொஞ்சம் ஹெல்தியா பாத்துக்கணும் அப்படிን நினைக்கிறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பட் வந்து நீங்க மூணுமே அதாவது கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் நான் மூணுமே அப்ளை பண்ணி தான் என்னோட ஸ்கின்ன வந்து ஹெல்தியா வச்சுக்க முடியுமானா அப்படிலாம் கேடையாது. அது வந்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அத பொறுத்து நீங்க உங்களோட ஸ்டெப்ஸ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க டோனர் யூஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இல்லனா நான் டோனர் கிளென்சர் யூஸ் பண்ணாம மாய்ஸ்சரைஸ் மட்டும் நான் என்னோட ஸ்கின்ன பண்ணிக்கிறேன் அப்படின் கூட இருப்பாங்க. அது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஸோ நம்ம ஸ்கின்னோட டைப் வந்து எப்படி இருக்கு, நம்ம ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சிடிஎம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படி இல்லைனா ஏதாவது ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.